துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார். யோவானன் செய்தி 1:14 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். பிலிப்பிற்கு எழுதிய 2:8 வசனத்திலே வாசிக்கின்றோம். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு நிகரான அந்த நிலையை அவர் பற்றி கொண்டிருக்கவில்லை. மாறாக சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார், தன்னையே தாழ்த்தி கொண்டார். இது இந்த நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற நேரம். நாம் வாழ்வதும் இயங்குவதும் எல்லாம் அவரால் தான். இந்த தேவன் இன்றி நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. இந்த நற்கரணை ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இந்த தேவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நற்கரணை ஆண்டவரால முடியாத காரியம் கிடையவே கிடையாது. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரிடம் உங்களையும் ஒப்பு கொடுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரிடம் உங்களையும் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த புதிய நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் காலை முதல் இந்த நேரம் வரைக்கும் என்னை வழிநடத்திருக்கிறீர், அந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாட்களிலே நான் செய்த அத்தனை காரியங்களுக்காக நன்றி, நன்றி சொல்லுங்க. இந்த நேரம் ஆண்டவருடைய முன்னிலே நம்மே தாழ்த்துகிற நேரம். கடவுளுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் தாழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில் நாம் இருந்தாலும் சரி, நம்மை படைத்த, உயிர் கொடுத்த, வாழ்வு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நற்கரணை ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆண்டவரிடம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க.
துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். திருப்பாடல் 50:15 என வாசிக்கின்றோம், துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். திருப்பாடல் 50:15 வாசிக்கின்றோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண் நோக்கினார். துன்ப நாளில் என்னை நோக்கி மந்தாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். திருப்பாடல் 81:7 என வாசிக்கின்றோம். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த துயரமான கஷ்டமான இக்கட்டான பயம் நிறைந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. துன்பங்கள் அனைத்திலும் அவர் அவர்களின் மீட்பரானார். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார். ஆண்டவர் நல்லவர். துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரே அவர் அறிவார். அவளை துன்ப நாளில் அவளுக்கு அமைதி அளிப்பீர். திருப்பாடல் 94:13 என வாசிக்கிட்டோம், ஆண்டவரே நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்று வைக்கும் மனிதர் பேர் பெற்றோர் அவளுடைய துன்ப நாளில் அவளுக்கு அமைதி அளிப்பீர். ஆண்டவர் நம்முடைய துன்ப நாளிலே நமக்கு அமைதி அளிக்க இருக்கிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிட நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுள நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் மூடி மன்னாட்டுக்கு செவி சாய்ப்பீர் என்று சொன்ன தேவன் நற்கண்ணை ஆண்டவர் இதுவும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உள்ளம் கலங்கி போய் இருக்கிறீர்களா, கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா, கவலையோடு இருக்கிறீர்களா, இந்த துன்பங்களை கஷ்டங்களை தாங்க முடியாத ஒரு விரக்தியான சூழ்நிலை இருக்கிறீர்களா? நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போது அழுது கொண்டிருப்போம் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். தேவன் சொல்லுகிறார், நீங்க அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் தருகிற அபிஷேகத்திற்குரிய வார்த்தைகள். எப்படிப்பட்ட துன்பம் வந்தால் நாம் நோடி இருப்பேன். இந்த நாள் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தாழ்ச்சி. ஆண்டவர் நம் மூவரிடமிருந்து எதிர்பார்ப்பது தாழ்ச்சி. நம்முடைய குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்ற நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ நாம் தயாராக இருக்கிறோமா? நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் எத்தனையோ பேர் இன்று இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக பலவிதமான இக்கட்டான சூழலை சந்தித்து விரக்தியான இருக்கக்கூடிய இந்த வேளையிலே நம்மில் எத்தனை பேர் நம் கண் முன்னாலே கஷ்டப்படுகிற மக்களுடைய கால்களிலே கழுவ நாம் தயாராக இருக்கிறோம். அவளுக்கு உதவி செய்ய நாம் தயாராக இருக்கிறோம். அல்லது பேரளவில் நெருக்கம் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வாழ்கிற ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, என்னை நீ அன்பு செய்வது போல நீ மற்றவரை அன்பு செய். நீ என்னை நேசிப்பது போல மற்றவரை நேசி. உன்னுடைய பக்கத்தில் வாழக்கூடிய உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு உன்னாலான உதவியை செய். இந்த நாளிலே நம்முடைய அதிகமாக இருந்தாலும் கூட நம்முடைய கண் முன்னாலே எத்தனை பேர் உண்ண உணவில்லாமல், படுக்க இடமில்லாமல், உடுக்க உடையில்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களை நாம் எவ்வாறு பார்க்கிறோம்? இன்று பசிப்பட்டினியால் பஞ்சத்தால் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிற வேளையில் நம்ம எத்தனை பேர் நாம் இந்த மக்களுக்கு உதவி செய்ய நாம் முன் வருகிறோம். ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, மற்றவருக்கு உதவி செய். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு பார்ப்போம்.
நற்கிருபை ஆண்டவர் இன்றி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடக்காது. உயிர் கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார், உயிர் கொடுத்த தேவன் இருக்கிறார், கடம்பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். நற்கிருபை ஆண்டவரை பாருங்க, சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லனா என்னுடைய வாழ்க்கை இல்ல, நீங்க இல்லனா என்னுடைய வாழ்க்கையே கிடையாது. எத்தனையோ பேர் ஒட்டுமொத்த குடும்பமே கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு விரக்தியான சூழ்நிலையில அடுத்த நாளை பற்றி மரண பயத்துல பயணிக்கிற வேளையில் ஆண்டவரே நீங்க என்ன கண்ணுக்கு அடுத்தமா நாட்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீ வழி நடத்திருக்கிறீங்க. எத்தனை நிலையிலே நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டிலே பல இடங்கள் இருந்தாலும் கூட எங்களை நீங்க வழி நடத்திருக்கிறீங்க. ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுடைய பிரசனம் மட்டும் எனக்கு போதும். நான் எங்க இருந்தாலும் சரி உங்களுடைய பிரசனம் மட்டும் எனக்கு போதும். நீங்க வாங்க என்னுடைய வீட்டில், வாங்க என்னுடைய வாழ்க்கையில, வாங்க நான் எங்க போனாலும் என் கூட வாங்க ஆண்டவரே. என் இயேசுவே, என் ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் மட்டும் எனக்கு போதும், உங்களுடைய பிரசனம் மட்டும் எனக்கு போதும். என் இயேசுவே, என் ஆதாரமே, என்னுடைய வாழ்வில் நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். நற்கரணை ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையில பக்தியோடு பாடுவோம். அழுகின்றேனே என்
திக்கு வாயினான மோசேயே கடவுள் இஸ்ரேல் மக்களின் தலைவராக்கினார். ஞானம் கேட்ட சாலமோனுக்கு அந்த ஞானத்தோடு சேர்த்து செல்வத்தையும் சேர்த்தே கொடுத்தார். சாதாரண நிலையிலே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அந்த மக்களுக்கு அரசராக்கினார். வயது முதிர்ந்த நிலையிலே ஆபிரகாமை ஆசீர்வதித்து தந்தை பொறுப்பை அவரிடம் கொடுக்கின்றார். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே, ஏழை குக்கிராமத்திலே பிறந்த, அமைதியாய் வாழ்ந்த அன்னை மரியாவை இந்த மீட்பரை உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாக இறைவனின் தாயாக மாற்றினார். சாதாரண மீன் பிடித்த அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த பேதுருவை திருச்சபையின் தலைவராக மாற்றினார். தாழ்ச்சியால் இவ்வுலகிலே மக்கள் பெற்ற தெய்வ ஆசீர்வாதங்கள் எத்தனையோ எத்தனை, நல்லவை அல்லவை இனம் பிரித்து அறிய நித்திய தாழ்மையான மனத்தை இந்த நாளில் நாம் கேட்போம். தாழ்ச்சியோடு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்று மோசேயை, சாலமோனை, தாமீதை, ஆபிரகாமை, பேதுருவை ஆசீர்வதித்த கடவுள் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். என்ன, நாம் எல்லோருமே நமக்காக அல்ல, இந்த உலகத்திற்காகவே ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் நாம் குழுமியிருக்கின்றோம். நாம் அத்தனை பேருமே ஆண்டவுடைய முன்னிலே ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் தான். ஆண்டவுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இது இந்த நாளிலே இந்த சக்தி வாய்ந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லுகிற பொழுது, இது ஒரு கடமைக்காக இந்த ஜெபமாலை சொல்லி முடிக்க தேவையில்லை. இந்த ஜெபம், இந்த ஜெபமாலை மிக மிக சக்தி வாய்ந்தது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விடுதலை ஜெபமாலையால் சுகம் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வல்ல பல காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார்கள். இது இந்த நாளிலே இந்த விடுதலை ஜெபமாலையை நாம் ஜெபிக்கிற பொழுது வல்லமையோடு ஆண்டவுடைய பிரசன்னத்தில் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். நமக்குள் இருக்கிற பயம், நாம் இந்த நாட்கள் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள் அத்தனையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வருவோம். ஆண்டவர் வல்லமையாய் வரக்கூடிய நாட்களை வழிநடத்த சக்தி வாய்ந்த இந்த விடுதலை ஜெபமாலையை சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பக்தியோடு ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை விடுப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார்.
நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமேன். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல் பாதுகாப்பு குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவியபின் இயேசு அவளுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அதை நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பணியாளரை விட தலைவர் உயர்ந்தவரே. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. மண்ணில் பிறந்த மனிதர்களால் விடை காண முடியா எளிய வினா, நான் யார்? இந்த கேள்விக்கு மட்டும் விடை கண்டுபிடித்து விட்டால் நான் தான் என்ற ஆணவம் இருக்காது, என்னால் தான் என்ற தலைக்கணம் இருக்காது, எனக்கு மட்டும்தான் என்ற சுயநலம் இருக்காது. நான் யார் என்ற வினாவுக்கு விடை காண இன்றைய இறை வார்த்தையில் இயேசு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அவரே அதற்கான பதிலையும் தருகின்றார். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. அதிகமாக படித்துவிட்ட காரணத்தால் தந்தை விட சிறந்தவர் மகன் அல்ல. அறிவில் மகன் சிறந்தவனாக இருந்தாலும் அனுபவத்தில் தந்தை உயர்ந்தவர். ஆகவே பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12:10 சொல்லுகிற அந்த வார்த்தைகள், அந்த சிந்தனை இயேசு என்று நம்முடைய உள்ளத்திலே விதைக்கின்றார். மற்றவரை
நம்மை விட மதிப்புக்குரியவராக கருத வேண்டுமென்றால் நாம் யார் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். நாம் யார் என எவ்வாறு கண்டுபிடிப்பது? நாம் யார் என கண்டறிய ஒரே வழி நம் ஆன்மாவையை நாம் தேடி கண்டுபிடிப்பதே. இறைவனுடைய திருப்பாதம் அமர்ந்து அதிகாலையிலும் காலையிலும் மதிய வேளையிலும் மாலையிலும் இரவிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறை வார்த்தையை வாசிப்பதே. இறை வார்த்தை என்னுடைய வாழ்வுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை என்னோடு அமர்ந்திருப்பவரோடு பகிர்ந்து கொள்வது. இதை தான் போல்வெடிகளார் மிக அழகாக சொல்வார். தொழுகை கூடத்தில் தான் எந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டேனோ அந்த நம்பிக்கையை வரலாற்றோடு இணைத்து அறிக்கையிடுகிறார். ஆழமாக இறைவா குறைப்பதால் நான் பெரியவன் அல்ல, மாறாக எனக்கும் எல்லாருக்கும் இயேசு ஆண்டவர் ஒருவரே. தலைவர் தான் பெற்ற விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கிறார். தன்னிலை என்ன என்பதை தான் அறிந்தது போல திருமுழுக்கு யோவான் அறிந்திருந்தார். எனவேதான் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவரது மிடியறிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகையை பற்றி கூறுவதாக பவுலடிகளார் முழக்கம் செய்கின்றார். தன்னுடைய நிலையை அறிந்து கொண்டால் என் நிலையிலும் தாழ்ந்து விடாமல் எல்லோருக்கும் எல்லாமாக வாழ முடியும் என்பதை என்று இறைவார்த்தை பகுதியிலே வரக்கூடிய இந்த பவுல் திருமுழுக்கு யோவான் இயேசு ஆண்டவர் எல்லாருமே நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். உங்களை விட எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல என சவால்விடக்கூடிய உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாழ்ந்து போவதால் வீழ்ந்து போவதில்லை என்ற தாரக மந்திரத்தை கொண்டு வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிலுவை சாவு வரை கீழ்ப்படிந்த இயேசுவின் மனநிலை நம்மில் இருக்கிற பொழுது நல்ல தண்ணீரை தாங்கி நிற்கக்கூடிய தாழ்ந்த உள்ளங்களாக நாம் விண்ணகத்தின் ஒளியை மண்ணகத்தில் நிலைநாட்டுவோம். அதற்காக நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள கூடிய புனித நாளாக இந்த நாள் நம்மை புதுப்பிக்கட்டும். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே மகிழ்வு கண்ட இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையிலே நான் யார் என்ற தெளிவை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு மற்றவரை மதிக்கக்கூடிய மாண்புடையவளாக நாம் வாழ முயற்சி செய்வோம். தாழ்ச்சி என்பது நம்முடைய பலவீனத்தை காட்டுவது அல்ல. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது மிகுந்த பலன் தராது. அந்த வார்த்தைக்கு ஏற்ப மிகுந்த தாழ்ச்சியை நம்முடைய துன்பத்திலும் கடைபிடித்தால் மட்டுமே நற்கனிகளை வாழ்விலே அறுவடை செய்ய முடியும். அவனைப் போல நான் அல்ல, என் பாவம் சிறிதே என்று வேண்டுபோர். ஆனால் வரி தண்டுபோரோ, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னி என்ற முழுமையான தாழ்ச்சியோடு வேண்டுவார்கள். இறைவன் விரும்புவது அந்த வரி தண்டுபோருடைய தாழ்ச்சியை தான். பிறர் முன் சிறுக்குடன் காட்டுவது தாழ்ச்சியின்மையே. தாழ்ச்சியில் பெருமை கொள்வது சிறுக்கே. தாழ்ச்சியின் நற்கனியாய் நாம் வாழ இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் கேட்போம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு நம் ஊரை தன்னுடைய உள்ளங்களிலே பாதுகாத்ததற்காக நம் ஊருக்கும் தாழ்ந்த ஆன்மாவை கொடுத்து நம்முடைய உயிரை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக கண்களை கண்ணீருக்கு தப்பி வைத்ததற்காக நம் ஒவ்வொருவரையும் நன்மையால் நிரப்புவதற்காக உயிருள்ள உணவால் தீட்டுவதற்காக நன்றி சொல்வோம். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்துக்குரிய நாள். நம்முடைய குடும்பத்தில் நாம் தாழ்ச்சியோடு வாழ, நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழ இந்த மிகப்பெரிய இந்த குணநலத்தை நாம் கற்றுக்கொள்ள
இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். இதோ நற்கரணை ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நற்கரணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். வாழ்வு கொடுக்கிற தேவன் இதுவோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவரை வாஞ்சியோடு உற்று நோக்குவோம். நற்கரணை நாதரே துணையாக வாருமே, நற்கரணை நாதரே துணையாக வாருமே, என் வாழ்வில் உறவாட வாருமே, எம் நடுவே எழுந்து வாரும் இயேசுவே, எம் தேவை தீர்க்க வாரும் இயேசுவே. தீராத நோய் நொடிகள் என்னை கொன்றதே, உடல் நோயும் மனம் நோயும் வாழ்வை தின்றதே, ஏமாற்றம் ஏராளம் என்னை தாக்குதே, ஏக்கமும் பரிதவிப்பும் நெஞ்சை அழுத்துதே, வேறெங்கும் செல்லாமல் உம்மிடம் ஓடி வந்தேன், யாரிடமும் சொல்லாத பாரம் சுமந்து நின்றேன், இயேசுவே இயேசுவே நீர் பேசுமே, மன அமைதி தாருமே என் இயேசுவே. புரிதல் இல்லை பிரிந்து விட்டேன், என் குடும்ப உறவிலே வழிகாட்டும் தூளனாய் பரிந்து பேசினாய், வறுமையினால் வறுமையினால் கசந்த வாழ்வினில் அரவணைக்கும் தாயாக அன்பை ஊட்டினாய், பெருகினிக்கும் கண்ணீரை நீரே துடைப்பாய், கவலை தீர்க்கும் மருந்தாக நீயே ஆவாய், இயேசுவே இயேசுவே நீ பேசுமே, மன அமைதி தாருமே என் இயேசுவே. செய்கின்ற வேலையிலே அமைதி இல்லை, மன அழுத்தம் மிகுந்திடவே நிம்மதி இல்லை, பழி வாங்கும் உறவுகளால் உடைந்து போகிறேன், நொறுங்குண்ட உள்ளத்தோடு அழுது நிற்கிறேன், சுமை சுமந்து சோர்ந்த என்னை தாங்கும் இயேசுவே, சிறகனிலே தாயாக சுமக்கும் எம் தெய்வமே, இயேசுவே இயேசுவே நீ பேசுமே, மன அமைதி தாருமே என் இயேசுவே. நற்கரணை ஆண்டவரே, நற்கரணை நாதரே துணையாக வாருமே, தாழ்ச்சியை தாருமே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னை சுற்றியிருப்போரையும் ஆசீர்வதிக்க வாருமே. இது இந்த நாள் ஆசீர்வாதத்துக்குரிய நாள், உலகெங்கும் இந்த வரைக்கும் ஏறக்குரிய 37 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையில், இந்தியாவில் மட்டும் இன்னை வரைக்கும் ஏறக்குரிய 50,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த கொரோனா தொற்றுநோயின் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே ஏறக்குரிய 3,350க்கு மேற்பட்டவர்கள் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டு கடந்த 10 நாட்களாக ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிலே குறிப்பாக சென்னையில் நம் மிகப்பெரிய தாக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3,500க்கு மேற்பட்ட மக்கள் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் நற்கரணை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வருவோம். வல்லமையை ஆண்டவர் இவளை வழிநடத்தட்டும். நற்கரணை நாதரே துணையாக வாருமே, உன்னுடைய வாழ்க்கையில் வாங்க ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு வாஞ்சியோடு அழைக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். நற்கருணை நாதரே துணையாக வாருமே, எம் வாழ்வில் உறவாட வாருமே.
வாழ்வை தின்றதே. யாரிடமும் சொல்லாத பாரம் சுமந்து நின்றேன். இயேசுவே, இயேசுவே, நீர் பேசுமே, மன அமைதி தாருமே என் இயேசுவே. போகிறே நொறுங்குண்ட உள்ளத்தோடு அழு
அழுது நிற்கிறேன், சுமை சுமந்து சோர்ந்த என்னை தாங்கும் இயேசுவே, சிறகினிலே தாயாக சுமக்கும் தெய்வமே. மன அமைதி தாருமே என் இயேசுவே, கருணை நாதரே துணையாக வாருமே, எம் வாழ்வில் உறவாட வாருமே. அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பீர் கீதத்தை பாடுவோம். பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல்
துய் துணர்ந்து மகிழ அருள் மீறாது. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தனியோ திரவியமே தாயினும்